சாமியாக மாறணுமா? என் மேலே வர்ற சாமி போல நானும் மாறணும்னா நான் என்ன செய்யணும்? அதாவதுங்க, என் உள்ளத்துக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், நான் நல்லவனா நான் கெட்டவனா, நான் நல்ல செயல் செய்கிறனா இல்லை நான் கெட்ட செயல் செய்கிறனா, என்னால் நாலு பேர் வாழ்கிறாங்களா வீழ்கிறாங்களாங்கிறது என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்போ தெய்வத்தை போல் என் குலசாமியை போல் நான் மாறணும் அப்படின்னா இதே குணம் தான் என் சாமிக்கு இருக்கும். எப்படி சாமிக்கு இருக்கும் அப்படின்னா, தெய்வத்துக்கு சத்தியத்துக்கு கட்டுப்படும், உண்மைக்கு நிற்கும், நீதிக்கு நிற்கும். அதே மாதிரியான குணம், அதே மாதிரியான செயல்பாடுகள் என்கிட்ட இருக்கா? நானும் என் குலசாமியை ஒன்றுதான். சரி, எல்லாருக்கும் என்கிட்ட இல்லாட்டினாலும் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன், என் தெய்வத்தோட குணம், அதே குணம் என்கிட்ட இருக்கா? நான் சாமியாக மாற முடியும். எல்லா மக்களையும் ஒன்றா பார்க்குறேன், எல்லா மக்களையும், எல்லா சனங்களையும், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் சின்னவன், இவன் வலியவன், இவன் வலிமை இல்லாதவன், இவங்கிட்ட இருக்குது இல்லை, இவன் எனக்கு செய்கிறான் செய்யலை அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறேன். அதுதான் சாமிகிட்ட இருக்க குணம். அந்த குணம் என்கிட்ட இருக்கா? எல்லா மக்களையும் ஒன்றா பார்க்குறனா, எல்லா சொந்தங்களையும் ஒன்றா பார்க்குறனா, விருப்பு வெறுப்பிற்று பழகிறனா, அந்த குணம் என்கிட்ட இருக்கா? நான் சாமியாக மாற முடியும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பின்வாங்காமல் எதிர்த்து நின்று அதை சண்டையிட்டு அந்த காரியத்திலிருந்து நான் ஜெயிக்கிறேன். இந்த குணம் என் சாமிகிட்ட இருக்கும். அதே குணம் என்கிட்ட இருக்கா? நான் சாமியாக மாற முடியும். பிள்ளைகள், சூனியங்கள், செய்வினைகள், ஏவல்கள், அச்சங்கள், அசலாட்டங்கள், பேய், பிசாசு, இது போன்று எத்தனையோ என்னை அடித்து என்கிட்ட முன்ன வந்து நின்னாலும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று அதை எதிர்த்து சண்டையிட்டு என்னுடைய மன வலிமையால், உடல் வலிமையால், என் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதிலிருந்து நான் மீண்டு வர்றேன். தெய்வத்தோட குணம், இந்த குணம் என்கிட்ட இருக்கா? நான் சாமியாக மாற முடியும். என் கூட தெய்வம், உடன் தெய்வம், எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் என்னை பார்க்கலாட்டினாலும் என் உடன் தெய்வத்தோட தேவை என்ன, என் உடன் தெய்வத்திற்கு அதனுடைய பசி, அதனுடைய தழுகை, அதனுடைய ஆபரணம், அதனுடைய ஆடை, அதனுடைய ஆயுதம், இது எல்லாத்தையும் என்னை பற்றி சிந்திக்காமல் உடன் தெய்வங்களை பற்றி நான் சிந்திக்கிறேன்னா, இதே குணம் என்கிட்ட இருக்கா? என்னை பற்றி என்னுடைய தந்தையை, என்னுடைய தாயை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மனைவியை, என்னுடைய உறவினர்களை, எல்லாரும், நான் எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் கிடைக்குதா, எனக்கு கிடைக்கலன்னாலும் அவங்களுக்கு கிடைக்குதா நான் பார்த்தேன் அப்படின்னா நான் சாமியாக மாற முடியும். தெய்வத்தை சாமியாடு சாமியாடிகள் உணருவாங்க. அவங்க மேலே சாமி வந்த உடனே அவங்க அந்த தெய்வம் என்ன சொல்லுதோ அது போன்று தான் அந்த இடத்துல செயல்படுவாங்க. அதுதான் அந்த அருள் வாக்கு. முன்னாடி நிற்கிறவங்க செஞ்ச தவறுகளையும் சொல்லுவாங்க, அதே சமயம் உனக்கு இது போன்று நடக்கும், உன்னைய காத்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, அந்த தெய்வமாக அந்த இடத்துல மாறி நின்றுவாங்க. அப்பேற்பட்ட தெய்வங்கள் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள். முழு முதலாக ஒரு மனிதனோட நம்மளுடைய அந்த வாகனம், அந்த சாமியாடியோட உடல்லையும் உள்ளத்துலையும் முழு முதலாக இறங்கி நின்று அந்த தெய்வம் அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லும். அப்போ அந்த சாமியாடி அந்த இடத்துல தெய்வமாக மாறிடுறாரு, சாமியாக மாறிடுறாரு. அந்த ஒரு கணம் அந்த சாமி அவரை விட்டு விலகிற வரைக்கும், அந்த சாமி அவரை விட்டு மலையேறுற வரைக்கும். அதனால் இது போன்ற குணங்கள் எல்லார்கிட்டையும் யாருக்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே சாமியாக மாற முடியும். யாரெல்லாம் சாமியாக மாற முடியாது? எண்ணத்தில், அதாவது ஆசைகள், பேராசைகள் வச்சுருக்கவங்க, காமத்தில், அதாவது நாம் நல்லா இருந்தால் போதும், மற்ற யார் எப்படியா போனால் என்ன அப்படின்னு சுயநலமாக யோசிக்கிறவங்க, நமக்கு மேலே யாரும் இல்லை, இந்த இடத்துல நமக்கு மேலே யாரையும் வளர விடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் படைத்தவங்க, அதே சமயம் கருணையே இல்லாத, இரக்கமே இல்லாத, மக்களை ஒன்றுபட விடாமல், ஒன்று சேர விடாமல் இருக்கிற, எல்லா சூழ்வினைகளையும் செய்கிற இது போன்ற மக்கள் சாமியை உணர முடியாது, சாமியாக மாற முடியாது. அதனால் இந்த பதிவில் சாமியாக மாறணும்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த தெய்வம், இப்போ நான் சொன்ன எல்லா குணங்களும் தெய்வத்திட்ட இருக்கும், அதே குணங்கள் மனுஷன்கிட்ட இருக்கு. அதனால தான் நம்மளை சாமியாடியாக ஏற்றுக்குது. அதனால் அந்த குணங்களை நாம் சரிவர நிறக்க, நாம் குறையாமல் நாளுக்கு நாள் அதை அதிகரித்து நம்மளால் நாலு பேருக்கு நாம் நல்லது செஞ்சோம் அப்படின்னா சாமியாக நாம் மாற முடியும். தெய்வ ஊக்கமாக நிற்கும், ஒரு இப்பல்ல காலம் முடிகிற வரைக்கும் நிற்கும். அந்த தெய்வத்தின் மூலியமாக நாலு பேருக்கு நல்லதை செய்யும், அந்த மக்களை தேடி வர்ற அந்த மக்களுக்கு நல்லது செய்ய அந்த சாமியாடியோட வாகனத்தின் மேலே. அதனால் சாமியாக மாற என்ன செய்ய, கடுமையான பக்தி, உண்மையான அன்பு, யாருக்கும் எந்த வித துரோகமோ எந்த ஒரு வீழ்ச்சியோ எந்த ஒரு வினைகளையும் செய்யாமல் நாம் நல்லா இல்லாட்டினாலும் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு அதீத பண்பு, குணம், பாசம், அதீத பாசம், இதுதான் ஒரு ஆகச்சிறந்த குணம். இந்த குணம் யார்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே அவங்களுடைய குலசாமியாக மாற முடியுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த பதிவு. இக்கணத்தில் எல்லா சாமியாடிகளையும் வணங்குறேன். ஏன் அப்படின்னா, அவங்க மேலே இருக்க தெய்வத்தை மதித்து அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி அந்த தெய்வத்துக்காக அங்கே அவங்க அர்ப்பணம் செஞ்சு ஒரு சில பணிகளையும் ஒரு சில நல்ல உதவிகளையும் நல்ல செயல்பாடுகளையும் செஞ்சு அவங்களை சுற்றி இருக்க மக்களை காக்கிற எல்லா சாமியாடிகளையும் வணங்குறேன். அவங்க சாமியாடிகளாக ஏன் இருக்கப்படுகிறான்னா, அவங்க மேலே இருக்க சாமி அவங்க பரிபூரணமாக அவங்க மேலே நின்று காக்குது. அவங்கெல்லாம் வந்து ஒரு சில சக்தி வாய்ந்த மக்கள், அவங்க போற்றப்படணும், வணங்கப்படணும்னு சொல்லி நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.